உங்களோட விளையாட்டு திறமையை ஒன்மின் ஆப்பில் காட்டுங்க, கை நிறைய பணத்தை சம்பாதிங்க. எந்த அணி வெற்றி பெறும்னு சொன்னாவே போதும், கை நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஆப்போட லிங்க்கும் ப்ரொமோ கோடும் இருக்குது. கண்டிப்பாக ப்ரொமோ கோடு யூஸ் பண்ணுங்கள், 500 வரைக்கும் கேஷ் போனஸாக அல்லுங்க. டைம் மிஷின் கான்செப்டை மையப்படுத்தி இன்று நேற்று நாளைன்ற ஃபேண்டசி படத்தை இயக்குனவர் தான் இயக்குனர் ரவிக்குமார். அதை தொடர்ந்து அதே போல் ஏலியனை மையப்படுத்தி இன்னொரு ஃபேண்டசி படமாக அயலான் படத்தை சிவகார்த்திகேயனை வச்சு இயக்கி இருந்தார். நீண்ட இழுபறிக்கு அப்புறமா இந்த படம் சமீபத்தில் தாங்க ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை இந்த படம் பெறலன்னாலும் ஒரு டீசெண்டான வரவேற்பை பெற்று இருந்துச்சு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாம் பாகம் உருவாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் வந்து அதற்கான விஎஃப்எக்ஸ் உள்ளிட்ட வேலைகளையும் தொடங்கிட்டதாக சொல்லப்படுது. அதே சமயத்தில் ரவிக்குமாரோட முதல் வெற்றி படமான இன்று நேற்று நாளை படத்தோட ரெண்டாம் பாகத்தை கடந்த 2021 துவங்க போகிறோம் அப்படின்னு அறிவித்து பூஜையெல்லாம் போட்டாங்க. அதே சமயம் இந்த படத்தை ரவிக்குமாருக்கு பதிலாக அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த எஸ்பி கார்த்தின்றவர் தான் இயக்குறதா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கடந்த 3 அந்த படம் பற்றி எந்த விதமான முன்னேற்ற தகவல்களுமே இல்லைங்க. இப்போ தான் விஷ்ணு விசாலோட நடிப்பில் லால் சலாம் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட விஷ்ணு கிட்ட இன்று நேற்று நாளை படத்தோட ரெண்டாம் பாகம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பி இருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்த விஷ்ணு, ஒவ்வொரு முறையும் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகர முயற்சி பண்ணும்போதெல்லாம் எதிர்பாராத விதமாக தடைப்பட்டு நிற்கிது. ஒருவேளை அந்த படம் ஃபுல்லாக கைவிடப்பட்டுருச்சா இல்லை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விவரம் எனக்கே தெரியலன்னு சொல்லி முடிச்சிருக்காரு விஷ்ணு விசால். அப்போ நான் கண்டிப்பாக இன்று நேற்று நாளை படத்துடைய இரண்டாம் பாகம் ட்ராப்